Hi friends, welcome to Tamil Info Takis channel. நம்ம இப்ப தேக்கடியில் இருக்கிற ஸ்பைசஸ் லேப் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்ல இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கார்டன் வில்லா, இங்க இருக்கிற ட்ரீ ஹவுஸ், ஜக்குசி வில்லா இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு முக்கியமான ரூம் வந்து பார்க்க போறோம். அதாவது ஹெரிட்டேஜ் வில்லா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம அதுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். அதாவது வாழ்ந்தா ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெய்லியுமே அது மாதிரி நம்மளால வாழ முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாளாவது நம்ம வாழ்ந்து பார்த்துடலாம். அது இந்த மாதிரியான ரூம்ல நம்ம ஸ்டே பண்ணோம்னா அது வந்து நமக்கு சாத்தியம் தான். இந்த ஹெரிட்டேஜ்னா என்னன்னா, அதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். கேரளாவோட ட்ரெடிஷ்னல் வச்சே இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, ஆலப்புழாவில் வந்து ஏற்கனவே இந்த பில்டிங் அப்படியே இருந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்கை அப்படியே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து அங்கேருந்த பில்டிங் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹெரிட்டேஜ் வில்லா, ஹெரிட்டேஜ் ப்ரீமியம் வில்லான்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அங்கே இருக்கிறதான் ஹெரிட்டேஜ் ப்ரீமியம் வில்லா. இந்த ராஜாக்களெல்லாம் வாழ்ந்தால் எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமோ அது மாதிரி வச்சுருக்காங்க. சரி வாங்க உள்ளே போய் அதை எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி மெயின் டோர் வழியாக உள்ளே வந்தோம்னா இந்த லிவிங் ஏரியா வந்துடுவோம். லிவிங் ஏரியாவில் உள்ளே என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சேர் எல்லாமே இந்த மொங்கியில் செஞ்சது. இதுக்கு முன்னாடி ஒரு டீ பாய் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கொண்டு ஒரு லக்கேஜ் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக தான் ரொம்பவே முக்கியமானது, இந்த சேருக்கு ஆப்போசிட்டில் ஊஞ்சல் இருக்குது. ஸோ இந்த ரூமோட ஒரு பெரிய ஹைலைட்டே இதுதான் சொல்லணும். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபி கொடுக்குறதுக்காக கெட்டில் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் இதெல்லாம் இருக்குது. நமக்கு வந்து சுகர் அந்த பவுடர் எல்லாமே இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது மெயினானது இந்த சைடு பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவிலே சைடில் வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம அப்படியே ஃப்ரீ டைமில் வாக் பண்ணி அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸில் வந்து எப்படி இருக்குமோ, நீங்கள் பேலஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு உட்டு தான். நம்ம இங்கே நிற்கிறதுலேருந்து அந்த மேலே போட்டுருக்கோம் எல்லாமே உட்டில் தான் இருக்குது. ஸோ லிவிங் ஏரியா பார்த்தாச்சு, அப்படியே அடுத்ததாக இருக்கிற பெட்ரூம்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெட்ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய பெட்டு. இதுவும் ஃபுல்லு எல்லாமே உட்டு தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆலப்புழாவில் இருக்கிற ஒரு வீடை வந்து இந்த ஹெரிட்டேஜ் ட்ரெடிஷ்னலில் இருக்கிறத அந்த வீட்டையே அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கலரும் எல்லாமே அப்படியே இருக்கும். எடுத்துகிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தால் சொன்னாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஜன்னல் மாதிரி டைப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதை அப்படியே வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருப்பாங்க. ஓகே, பெட்ரூமில் நல்ல ஒரு பெரிய பெட்டு போட்டிருக்காங்க. பெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. இது வந்து ரூம் ஃபுல்லுமே ஏசி தான். சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராயர் வச்சுருக்காங்க, ஏசிக்கான ரிமோட். அந்த சைடு ஒரு ட்ராயர் இருக்குது, அது மேலே வந்து டெலிஃபோன் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா டிவி இருக்குது. ஸோ நமக்கு தேவையான சேனல்ஸ் எல்லாம் இங்கேயே பார்த்துக்கலாம். டிவிக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விண்டோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ராஜாக்களோட பேலஸில் அரண்மனைகள் எங்களோட வீடுகளில் இந்த மாதிரியான டைப் தான் வச்சுருப்பாங்க. ஸோ கேரளாவோட ட்ரெடிஷ்னலாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேரளா வந்திருந்த எங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே இருக்கிற வீடுகளெல்லாம் இப்படி தான் இருந்திருக்கும். இந்த விண்டோ டைப்பே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கிட்ட மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க, இங்கே இருக்கிற ஹெரிட்டேஜ் எல்லாமே ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க எதுவுமே பில்ட் பண்ணல, அங்கே இருந்ததை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே மாறக்கூடாதுன்னு. ஸோ இந்த விண்டோ டைப்பெல்லாம் பார்த்தா கூடவே டிஃப்ரெண்ட்டாக தான் நமக்கு தெரியும். இதுக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மிரர் வச்சுருக்காங்க. அந்த மிரரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஃப்ரேம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே மரத்தில் தான் இருக்குது. துகின் ரூம் எப்படி இருக்குது? ஓகே. அடுத்தது இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இதுக்கு பாருங்கள் இந்த டோருக்கான அந்த நாக் கூட பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்டைலியாக தான் இருக்குது. துகின் நகர் பாருங்க, இது வந்து மாடர்ன் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வீடு, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே மேலெல்லாம் ரூஃப் எல்லாமே இந்த பழைய மரத்தை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சரி இது இருக்கும். ஸோ இதில் சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
டைல்ஸ் போட்டுருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்குள்ள வந்த உடனே டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்கும், அதுக்கான மிரர் வந்து மேலே வச்சுருக்காங்க. அதுக்கடுத்த டாய்லெட் பேசன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கண்ணாடியில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம குளிக்கிற ஏரியா உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு தேவையான இந்த காம்ப்ளிமெண்டரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ சோப் ஷாம்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்குது. ஸோ இங்கே வந்து நார்மல் டேப் இருக்குது. ஸோ நமக்கு ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் எல்லாம் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா ரொம்பவே கூலாக இருக்குது இந்த ஏரியா. ஸோ அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும். இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு போனோம்னா அப்படியே நம்ம வெளியே போகலாம். நம்ம வந்து இந்த லிவிங் ஏரியாவில் சைடில் ஒரு வியூ ப்ளேஸ் இருக்குது நம்ம சொன்னோம்ல. ஸோ அந்த இதில் வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெரிட்டேஜ் டைப்பில் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நான் ரொம்ப நாளாக வந்து இதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரியான ஒரு ரூமில் வந்து போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து தேக்கடியில் இருக்கிற இந்த ஸ்பைசஸ் லேப் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தான் எனக்கு சாத்தியமாச்சு. இந்த ப்ரீமியம் ஹெரிட்டேஜ் வில்லா பற்றின ஃபுல் வியூமே நம்ம பார்த்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6000 ஸ்டார்ட் ஆக தான் சொன்னாங்க. ஸோ இது சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ நான் இந்த வீடியோலையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் இருந்தால் இது வந்து 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரதா சொன்னாங்க. நம்ம சேனல் மூலமா புக் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வியூ ஃபுல்லுமே பார்த்துட்டோம். இதுக்கடுத்து ஹெரிட்டேஜ் வில்லான்னு இன்னொன்று இருக்குது, நம்ம ப்ரீமியம் கேட்டகரி தான் பார்த்துருக்கோம். நம்ம போய் அந்த ரூமும் ஒரு வியூஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகேவா? போகலாமா? இந்த ரெசார்ட்டில் நம்ம எந்த ரூம் புக் பண்ணாலும் அதோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, ப்ரெட் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணுற மிஷின் இருக்குது, கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸ் வச்சுருக்காங்க, குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா கொடுக்கலாம். ஹாட் கோல்டு மில்க் ரெண்டுமே இருக்குது. இன்றைக்கி வந்து இடியாப்பம், அதுக்கு தேவையான வெஜ் ஸ்டவ், பட்டூரா, சன்னா மசாலா வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெட் ரோஸ்ட் வச்சுருக்காங்க. வந்து டீ காஃபி இருக்குது, அப்புறம் சுகர். இது பார்த்திங்கன்னா ஆம்லேட் இருக்குது. டெய்லியுமே ஒவ்வொன்று இருக்கும், ஒரு நாள் இட்லி தோசை இது மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இடியாப்பம் வந்து ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நம்ம வந்து பூரி இது மாதிரி கேட்டோம்னாலும் நமக்கு வந்து டேபிளில் சர்வ் பண்ணிடுவாங்க. ஜம்ப் 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 ஏ ஓ